ஸ்பாய்லர் அலர்ட் யாராச்சும் சேஞ்ச் திங் சீசன் ஃபோர் பார்ட் டூட எபிசோட் நைனை பார்க்க மாட்டீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஹெவி ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ எபிசோட் டூ, ஐ மீன் டெக்னிக்கலி வால்யூம் டூவோட எபிசோட் நைன், பட் நம்ம எபிசோட் டூனே கண்டி பண்ணுவோம். அந்த எபிசோட் வந்து ஒரு நல்ல எபிசோடாக இருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் எபிசோடுக்கான ஒரு ரீகேப் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அதை யாராச்சும் பார்க்க மாட்டீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த எபிசோட்ல வந்து கண்டிப்பாக யூரியோட அந்த மேனேஜர் வந்து ஆக்சுவலாக பெஸ்ட்டாக இருந்துச்சு. Again, Yuri's dialogue in the episode was really good. Katinka also had very beautiful, very round buttocks. So, Enzo and Mari are very good. So, Yuri has a lot of tension. Every single dialogue, that's Yuri's voice. All dialogue is the best dialogue delivery. Yuri is just Castlevania, like God brand. I mean, what do you say? Almost everybody is Yuri's the man. What the hell was that? ஸோ நிக்கோலஸ் டூரிக் நினைக்கிறேன். நிக்கோலஸ் டூரிக் வந்து யூரியை வந்து பெஸ்ட்டாக ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அது கூட வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் ஆகிட்டு நல்ல கேஸ்டிங், வெல் டன் ரஃபர் ப்ரோஸ். தென் வந்து ஜோய்ஸ் வந்து ஃபோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த எபிசோடு வந்து ஆல்மோஸ்ட் 2.5 hours இருக்கு. ஸோ பக்ல தென் ஆப்வியஸ்லி ஹாப்பர் ஜோய்ஸோட ரொமான்ஸ், வாட்ஸ்அப் வித் சிக்ஸ் பேக். ஹாப்பர் இருந்த 8 months வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஐ மீன் ஜிம் காய்ஸ் எல்லாருமே ஹாப்பரை பார்த்து கற்றுக்கணும். ஐ மீன் ஐ கேஸ் ஹாப்பர் ஜோய்ஸ் வந்து மேக்கிங் அப் சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது பிளடி ஃபோனால் நின்றுச்சு. ரஷ்யன் கவர்மெண்ட் தான் ப்ரீவியஸ் எபிசோட பண்ண ஃபோனுக்கு இப்போ தான் ரிப்ளை வருது. ஸோ இப்போ அப்படியே நம்ம பாய்ஸ் கிட்ட வந்தோம்னா நான்சியோட கில்லிங் ஸ்பிரீ. நான்சி வந்து நம்மளோட பாய்ஸ் எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டு தன்னோட சூசைட் மிஷினுக்காக. இப்போ மேக்ஸ் லூக்கஸ் இருக்க எல்லாரும் விக்டோரியா ஹவுஸில் இருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட பார்த்த மாதிரி பேசிக்கலி மேக்ஸ் தான் பைட். மேக்ஸை வச்சு தான் விக்னா கொள்ள ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ உங்களோட பிளான் என்னன்னா, விக்னா வந்து அனாயிங் பண்ணி மைண்ட் ட்ராவல் பண்ணி மேக்ஸை கொள்ள வரும்போது விக்னாவோட பாடி வந்து விக்டர் கிரீலோட ஹவுஸில் இருக்கும்போது போய் கொள்ளுறது. ஆனால் விக்னாவோட பாடி வந்து அப்சைட் டவுனில் உள்ள விக்டரோட ஹவுஸில் இருக்கு. டஃபர் ப்ரோஸ் வந்து டிஎன்டியோட ஃபேன்ஸ், ஐ மீன் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸோட பெரிய ஃபேன்ஸ். த்ரூ அவுட் த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசனில் இருக்கிற அந்த டிஎன்டியோட கேம் பிளே எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த சீசனில் இருக்கிற எட்டிங்க வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வர டிஎன்டியோட அந்த போர்ட் கேமை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்டியை பற்றியும் நெக்ஸ்ட் சீசனோட ரெஃபரன்ஸ் அண்ட் தியரியை பற்றியும் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்டீவ், நான்சி, டஸ்டின், எடி எல்லாருமே அப்சைட் டவுனுக்குள்ளே போகிறாங்க. எடியோட ட்ரெய்லரில் ஓப்பன் ஆன அந்த போர்ட்டல் வழியாக விஷுவல் வைஸ் வந்து அப்சைட் டவுன் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீம் வந்து கண்டிப்பாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல் டன் கைஸ். ஸோ இப்போ எல்லாருமே அந்த போர்ட்டலில் பெட்ஷீட் ரோப்பா யூஸ் பண்ணி அப்சைட் டவுனுக்குள்ளே போகிறாங்க. விஷுவல் வைஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. உங்களை எத்தனை பேர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நினச்சேன். விஷுவல் வைஸ் வந்து இந்த சீசனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து நிறைய வேலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த சீசனில். என் ஏரியோட வெப்பன் வந்து பேடாஸாக இருந்துச்சு. ட்ராஷ் கேன் முடியில் வந்து நிறைய ஸ்பியர்ஸ் குத்தி வச்சிருக்கிறது. அந்த கையில் ஒரு சேவலின் அண்ட் நான்ஜிக்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு பேரல் இல்லாத ரைஃபிள் இருக்குது. தென் டஸ்டின் ராபின் கிட்ட வந்து கேஸ்லின் பாம் இருக்குது அண்ட் கையில் ஸ்பியரும் வச்சிருக்காங்க. அது கூட வந்து வார் ஜோனில் வாங்கின வெப்பன் சப்ளையும் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு எதிர்பார்க்கல, பட் ஈவன் நான்சி ரெண்டு பேத்துக்குள்ள அந்த டென்ஷன் வேறு டெவலப் ஆகிக்கிட்டே வருது. ஸோ ஜோனத்தனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மீன் ஜோனத்தன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஈவன் நான்சி ரீயூனியன் ஆக போகிறாங்களான்னு தெரியல. பட் அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு நெக்ஸ்ட் சீசன் பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல வந்து ஸ்டீவ் வந்து எடிக்கும் டஸ்டினுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குற அந்த இடத்துல வந்து டஸ்டி வந்து ஜஸ்ட் கில்டு அண்ட் எடியோட டயலாக் வந்து லுக் அட் திஸ் வி ஆர் நாட் த ஹீரோஸ் யூ கேன் பி த ஹீரோ டெஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து மைக், வில், லெவன், ஜோனத்தன், ஆர்காயில் எல்லாருமே ஹாக்கிஸ்க்கு போக பிளைன் புக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இட்ஸ் ஆல்ரெடி லேட், எல்லா பிளைனுமே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து சென்சரி டிப்ரவேஷன் டேங்க் யூஸ் பண்ண போகிறாங்க. சீசன் ஒன் மை டூஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று லைக் பேட்டப், ஏன்னா மைண்ட் ஃபிட்டுக்கு முன்னாடி குளிச்சுட்டு க்ளீனாக இருக்கணும் மை டூஸ். அந்த பேக் டப் கூடவே சால்ட்டு நிறைய தேவைப்படுது. டோன்ட் வெரி டூட்ஸ், ஆர்கால் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்காயில் பார்த்ததை விட ரீவாச் பண்ணும்போது ஆக்சுவலி சர்ப்ரைசிங்லி ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லூக்கஸ், மேக்ஸ், எரிக்கா எல்லாருமே விக்னாவோட ஹவுஸில் வந்து விக்னாவை தேடிக்கிட்டு இருக்காங்க லைட்டை வச்சு. பேசிக்கலி விக்னாவோட சிக்னல் அதிகமாக வந்தால் அந்த லைட் வந்து பிரைட்டாக எரியும். ஸோ இப்போ பேசிக்கலி எரிக்கா வந்து சிக்னல் அதிகமாக கிடைக்கும் பிளான் படி வீட்டுக்கு வெளியில் உள்ள ட்ரீ ஹவுஸில் போய் லைட்டை ஆன் பண்ணி சிக்னல் கொடுக்குறேன் நம்ம அப்சைட் டவுன் உள்ள இருக்கிற பாய்ஸுக்கு. இது ஒரு ஆள் வந்து நோட் பண்ணிட்டு போகிறாரு. ஜஸ்ட் ரெகுலர் காய். இது எப்படி ஜேசனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல. மேபி ஜேசன் வந்து அந்த கம்யூனிட்டி ஹாலில் அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அது ஜேசனுக்கு சப்போர்ட் பண்ணதில் வெறும் ஒரு ஆளாக இருக்கலாம். ஜஸ்ட் ரெகுலர் காய், ஜஸ்ட் ரெகுலர் கண்ட். ஸோ நம்ம பாய்ஸ் எங்கே இருக்காங்கன்னு ஜேசனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜேசனுக்கு ஒரு குட்டி ஆக்க போகுது கிறிஸியை வச்சு. நெக்ஸ்ட் வந்து சோயத்தில் வந்து ஹாப்பர் வந்து டாக்டர் ஹாவன்ஸுக்கு கால் பண்ணி பேசி ஹாக்கின்ஸ் எல்லாம் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கலி லெவனுக்கு வந்து இங்கே ப்ரிசன்லேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ப்ரிசனில் இருக்கிற அந்த ஹை மைண்ட் இந்த தியரி அதை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. வெல் இது எப்படி நம்ம பாய்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போதுன்னு தெரியல. நான் ஜோய்ஸை வந்து புத்திசாலின்னு நினச்சேன். பட் ஏ யூ நோ நான் இஸ் நாட் தென் வந்து யூரியோட குடவுன்லேருந்து ஒரு ஃப்ளேம் த்ரோவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் ப்ரிசனுக்கு போகிறாங்க. பேசிக்கலி ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓர்காயில் வந்து எல்லாத்தையுமே பீட்சா ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணுற சீன். ஜோனத்தனோட ஆக்டிங் வந்து இந்த இடத்துல ரொம்பவே வீடாக இருந்துச்சு. அந்த இன்னொரு பீட்சா கைக்கு வந்து வீடை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணும்போது சீன் எல்லாமே. தென் 4 டிஃப்ரெண்ட் சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாய்ஸில் வந்து பகுதி பேர் சென்சர் டிப்ரவேஷன் டேங்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து எடி டஸ்டின் வந்து ட்ரெய்லரை லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணி மெட்டல் கான்செர்ட்டுக்காக ரெடி ஆகிறாங்க. தென் அப்படியே ஓர்காயிலோட பீட்சா மேக்கிங் சீன், தென் ஸ்டீவ் நான்சியோட லிட்டில் ரொமான்ஸ் கைண்ட் சீன். வேலை அதை பற்றி கவலைப்படுறாங்க.
போறாதீங்க, ராபின் வந்து எப்படி அதை எடுத்துக்கா. தென் ஹாப்பர் ஜோஸ் எல்லாருமே பிரசன்ட்க்கு திரும்பி போறாங்க, விச் இஸ் நாட் அ கிரேட் ஐடியா. தட்ல இருந்து எனக்கு ஒரு சின்ன நிற்பிக் இருக்கு, இவங்க எல்லாருமே ஹாக்கின்ஸ்க்கு திரும்ப போக ட்ரை பண்ணாம மறுபடியும் பிரசன்ட்க்கு போறது வந்து பாக்குறது கொஞ்சம் டம்மான ஐடியா மாதிரி தெரியுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. டோல் கேட்ல இருந்த எல்லா கார்ட்ஸுமே மிஸ் ஆகுறாங்க. வெல் தட்ஸ் ஈஸி பிசி ஜாப்பனீஸ். Sorry sir, we are not allowed to say that anymore. It's lemon squeezy now. நெக்ஸ்ட் வந்து என்சோ வந்து யூரிக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது தான் தெரியுது யூரி வந்து ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ் சோல்ஜர். ஸோ யூரியோட பேக் ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிளஷ் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் சீசனில். ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் யூரிஸ் பேக் ஸ்டோரி. நெக்ஸ்ட் சீசன்ல என்சோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு அப்புறமா இந்த யூரி வந்து அந்த இன்ஜின்லேருந்து எடுத்த பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகும்போது தான் நமக்கு தெரியுது. ஐ மீன் டேட்ல தான் நல்லா கிளியராக கட்டினாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது ஒரு ஸ்பார்க் பிளக் தான், 100%. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் லூக்கஸோட கியூட் ரொமான்ஸ் மூவி ஃப்ரைடே. ஸோ தென் வந்து எரிக்கா வந்து சிக்னல் கொடுக்குறாரு, லூக்கஸ் வந்து ரிட்டர்ன் சிக்னல் கொடுக்குறான், ஓகே த லவ் பேட்ஸ் காஃபி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் ராபின் நான்சி எல்லாருமே அப்சைட் டவுன்ல இருக்காங்க வெக்னாவோட வீட்டில். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சின்ன நிற்பிக் இருக்கு, ஐ மீன் இருந்துச்சு, பட் அது போக போக சீரியஸ்ல ரீசனபிளி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா வெக்னாவை டேக் ஓவர் பண்ண எல்லாரோட மைண்டியுமே வெக்னாவில் ரீட் பண்ண முடியும், நான்சி அப்புறம் மேக்ஸ் இவங்க ரெண்டு பேரோட மைண்டியுமே வெக்னாவில் ரீட் பண்ண முடியும். அப்படி இருந்து வந்து வெக்னாவுக்கு எப்படி இவங்களோட பிளானை பத்தி தெரியாமல் இருந்துச்சு. அதுவும் ஸ்டீவ் நான்சி ராபின் எல்லாருமே அப்சைட் டவுன்ல இருக்காங்க வெக்னாவோட டைமென்ஷன்ல. ஸோ வெக்னாவோட டைமென்ஷன்ல இருந்துகிட்டு எப்படி தெரியாம போச்சு. பட் இந்த எண்டு வந்து வெக்னாவுக்கு வந்து இவங்களோட எல்லா பிளானுமே தெரியும், பட் ஜஸ்ட் வந்து அதை இவங்களோட வழியில போய் எல்லாருமே ஈஸியாக வின் பண்றது தான் வெக்னாவோட மாஸ்டர் பிளான். ஸோ தட்ஸ் அ மாஸ்டர் மைண்ட். இந்த பிளான்ல வந்து லெவனோட இன்ட்ரோ தான் வெக்னாவுக்கு தெரியாம நடந்த பிளான். ஸோ பிரிட்டி மச் நான்சியோட பிளான் வேஸ்ட் லெவன் மட்டும் அங்கே வரலாம். இதில் ஹைலைட் என்னன்னா வெக்னா வந்து மேக்ஸ் நீங்க போட்ட எல்லா பிளானும் எனக்கு தெரியும் சொன்னதுதான். எனக்கு முன்னாடியே தெரியும் நான்சி போட்ட பிளான் வந்து ஜஸ்ட் ஒரு டம்மான ஐடியானு. நான் எல்லோட பெரிய ஃபேன் இல்லை, பட் இந்த இடத்துல வந்து லெவனோட இன்ட்ரோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் லெவன் மட்டும் வரலன்னா நம்ம பாய்ஸ்ல வந்து மோஸ்ட்லி எல்லாரோட கதையுமே முடிஞ்சிருக்கும். நான் இப்போ சொன்ன சீன் வந்து இதுக்கு அப்புறமா நடக்க போகிற சீன். நான் அந்த சீன் இப்போ சொன்னது காரணம் வந்து நான் சொன்ன அந்த நிப்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து லெவனும் மைக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிரஷ்டு போய் ஆர்காயில். ஸோ தட்ஸ் நைஸ் ஆஃப் இன் சூப்பர் மை டூட். ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்காயிலோட பைனாப்பிள் பீஸா வந்து லெவன் வந்து மைக்கு சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுறான். ஸோ இதை பார்த்துட்டு வில் வந்து ஆப்வியஸ்லி அப்செட் ஆகிறான். வில் அப்செட் ஆகிறத பார்த்துட்டு ஜோனத்தன் வந்து வில்ல பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஜோனத்தனோட ஸ்பீச் வந்து உண்மையிலே டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ சென்சரி டிப்ரவேஷன் டேங்க் ரெடி ஆயிடுச்சு. லெவன் வந்து மேக்ஸோட மைண்ட் வழியா வெக்னாவுக்கு பிக்கி பேக் பண்ண போறா. சோ பேசிக்கலி பேசிக்கலி உப்பு முட்டை. ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸோட பிளான் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகல. ஸோ அதனால மேக்ஸ் தன்னோட கில்ட்டி தாட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கா, எப்படி பில்லி டெய்லி சாகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸோட மைண்டை வந்து வெக்னா கண்ட்ரோல் பண்ண ட்ரான்சாக்ஷன் வந்து உண்மையிலே அமேசிங்காக இருந்துச்சு. இது கடைசி வரையும் கண்டுபிடிக்கவில்லை வெக்னா வந்து ரிவீல் பண்ணுற வரைக்கும். ஸோ ஒரு விச் இஸ் ரியலி அமேசிங்காக இருந்துச்சு இந்த சீன். இப்போ சென்சரி டிப்ரவேஷன் டேங்க் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ லெவன் வந்து மேக்ஸோட பாஸ்ட் மெமரியில் இருக்கா. தென் த ஃபக்கிங் ஹைலைட் ஆஃப் த ஷோ வந்து எடி வந்து கிறிஸி திஸ் இஸ் ஃபோர் யூன்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை ப்ளோ பண்ணது தான். எடி வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுற சாங் வந்து மெட்டாலிக்கோட பாக்கெட் மாஸ்டர், ஜஸ்ட் ஐக்கானிக்கான சீனாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக அந்த கிட்டார் வந்து ஜோசப் குயின் ப்ளே பண்ணல, மேபி இப்போ சம் ஆஃப் த பார்ட்டை ப்ளே பண்ணியிருக்கலாம், அதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. பட் ஐ டூ நோ ஜோசப் குயின் வந்து இந்த சீன் ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஆக்சுவலாக பாப்பெட் மாஸ்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, மோஸ்ட்லி மெட்டாலிக்கோ கூட சேர்ந்து. வெல் விச் இஸ் மேக் த சீன் மோர் பர்ஃபெக்ட். போன எபிசோட்லேருந்து கிறிஸி வேக்கப் சாங் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிறிஸி வேக்கா தென் த மோஸ்ட் ஐகானிக் சீன். எடி வந்து ட்ரெய்லர் மேலே இருந்து கிட்டாரை ப்ளே பண்ணி டெமோ படத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எடியோட பேக்ரவுண்ட் பார்க்குறது ஜஸ்ட் ஃபக்கிங் ஆசம், மோஸ்ட் மெட்டாலிக் எவர், ஜஸ்ட் ஃபக்கிங் ஆசம். இதே டைம் யூஸ் பண்ணி ஸ்டீவ் நான்சி ராபின் எல்லாருமே வெக்னாவோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் மோஸ்ட் ஆஃப் த சேஸ் சீக்வன்ஸ் இந்த எபிசோட நடக்கும்போது வெக்னா வந்து மேக்ஸை சேஸ் பண்ணிக்கிட்டு மேக்ஸோட மைண்டில். அதே மாதிரி சைக்கோ ஜேசன் வந்து எரியை தேடி விக்ஸோட ஹவுஸ்க்கு வந்துட்டான். எரிக்காவை பார்த்துட்டு எரிக்காவை தோர்த்துக்கிட்டு ஜேசனோட ஃப்ரெண்ட். இந்த எல்லா சேஸ் சீக்வன்ஸுக்கு பின்னாடியுமே பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகிருக்கு, அது இன்னுமே அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இப்போ பிளான் பண்ணி டெமோ பட்ஸ் வந்துட்டு டஸ்டின் ஐடி வந்து ட்ரெய்லருக்குள்ளே போயிடுறாங்க. இதை எரிக்கா வந்து மாட்டிக்கிட்டா மேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எஸ்கேப்ட். மேக்ஸால் பேசிக்கலி அவளோட மைண்டில் வந்து ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஐடியாவும் இருந்துச்சு. மேக்ஸால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சால் போதும். பேசிக்கலி பில்லி கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிட்டா, ஐ மீன் வெக்னா கிட்ட இருந்து. எக்ஸாக்டாக மேக்ஸோ லூக்கஸ் இருந்த அந்த ஸ்னோபால் ப்ரோமுக்கு வந்துடுறா. ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸுக்கு ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹாப்ஸோட டீம் வந்து பிரசன்ட்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாங்க டனல் வழியாக. பிரிட்டி மச் எல்லா கார்டுமே செத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸோட மெமரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகுது. இப்போ அப்படியே சைக்கோ ஜேசனும் உள்ள வந்துடுறா, மேக்ஸ் மிதக்கிறது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹாப்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்கிற எல்லா டெமோ கார்டுகளையும் டெமோ டாகையும் சிசிடிவிலேயே பார்த்துட்டு எல்லாத்தையும் கொள்ள ட்ரை பண்ண போறாரு. அப்படியே நம்ம இந்த எடி டஸ்டின் கிட்ட வந்தோம்னா டெமோ பட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர் ரூப்ல ஹோல் போட்டு உள்ள வந்துருச்சு. எடி டஸ்டின் அதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்டீவ் நான்சி ராபின் கிட்ட வந்தோம்னா அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் பேட் அப் கிட்ட வந்துட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி பிரான்ச்சஸ் வந்து அவங்களை பிடிச்சி ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது நல்ல பிளான் இல்லை நான்சி. வெல் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அந்த மாஸ் மர்டர் சூசைடுக்கு வந்து நான்சி தான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ அப்படியே எடி டஸ்டின் கிட்ட வந்தோம்னா ட்ரெய்லர்ல இருந்து ஒரு வென்ட் வழியே எல்லா டெமோ பட்ஸுமே உள்ள வந்துருது. இது எப்படி முன்னாடியே கவனிக்காம விட்டாங்கன்னு தெரியல. டஸ்டின் வந்து போர்ட்டல் வழியே அப்சைட் டவுன்லேருந்து வந்துடும். ஆனால் எடி போகாம பை மோர் டைம் சொல்லிட்டு டெமோ பட்டை டிஸ்டர்ப் பண்ண போகிறான். ஐ மீன் ஐம் நாட் ஷுவர் பைங் டைம் கோயிங் டு ஹெல்ப். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வெக்னா கிட்ட வந்தோம்னா வெக்னா வந்து மேக்ஸை கண்டுபிடிச்ச பிறகு மேக்ஸ் வேறு மெமரிக்கு போக ட்ரை பண்ணுறா. பட் வெக்னா வந்து பக்கத்துல இருந்து தொண்ண தொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கனால மேக்ஸ் எல்லாம் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணி வேறு மெமரிக்கு போக முடியல. யோ சாமி வேற.
ஸோ இதே நேரத்தில் வந்து ஹாக்கின்ஸில் வெக்னாவோட வீட்டில் வந்து ஜேசன் வந்து மேக்ஸை பேரலைஸாக இருக்கிறத பார்த்துறான். ஸோ லூக்கஸ் வந்து வெக்னாவை பற்றி ஜேசன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேக்ஸை வந்து வெக்னா பிடிச்சிடறான். ஸோ மேக்ஸ் வந்து அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதே நேரத்தில் வந்து ஜேசன் வெர்சஸ் லூக்கஸ் ஃபைட். வெக்னா வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸை கொண்டு விட்டு இருக்கும்போது பூ லெவனோட என்ட்ரி மேக்ஸை காப்பாற்றிட்டா. பட் இன்னும் அவங்க டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. தென் வந்து லெவன் வெர்சஸ் வெக்னா ஃபைட். எடிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டஸ்டின் வந்து அப்சைட் டவுனுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். பட் ரோப்பு மேட்ரஸ் இல்லாததுனால கீழே வந்து காலை உடச்சிக்கிறான். பட் ஸ்டில் எடிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். டெமோபேட்ஸ் எல்லாமே எடியை சுற்றி வளைச்சிருச்சு. எடியோட டெத் வந்து தேவையில்லாமல் இருந்துச்சு. எடி வந்து ஈஸியாக டெமோபேட்ஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். எடி வந்து செகண்ட் டைம் டெமோபேட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளால ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது. நிறைய டைம் வந்து எடி வந்து ஈஸியாக டெமோபேட்ஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஐ மீன் லிட்ரலி டெமோபேட்ஸ் பக்கத்தில் வந்த பிறகு கூட அந்த காட்டு வழியே ட்ரெயிலருக்குள்ள போய் போர்ட்டல் வழியே வெளியே வந்திருக்கலாம். பட் எடியோட டெத்துக்கு பின்னாடி வந்து சீசன் ஃபைவ் மேக்ஸோட கை உடைத்து ஜேசனோட ஃபேஸ்ல ஒரே பஞ்சு. ஜேசன் வந்து நாக் அவுட் ஆயிட்டான். மேக்ஸ் மறந்துக்கிறத பாக்குறான். சோ கேட் புஷோட சாங் போட்டு மேக்ஸ் திரும்ப கொண்டு வர பாக்கும்போது ஜேசன் வந்து மியூசிக் பிளேயர் வந்து ப்ரீவியஸாவே கிரஷ் பண்ணிருப்பான். இந்த சாங் வந்து கேட் புஷோட ரனிங் ஆஃப் தட் ஹில். இன்கேஸ் யாருக்காச்சும் தெரியலனா ரனிங் ஆஃப் தட் ஹில் சாங் வந்து ரிலீஸ் ஆகி டெக்கேட்ஸ்க்கு அப்புறமா புதிய ரெக்கார்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆனப்ப இருந்ததை விட புதுசா நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. கேட் புஷுமே இதை ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாங் வந்து ஸ்டேஜ் சிங்ஸோட புதிய ஆண்டமாவே மாறிடுச்சு. தென் ஸ்னாப் ஸ்னாப் மேக்ஸோட கை கால எல்லா பார்த்துமே ஸ்னாப் ஆகிருக்கு. எடி வந்து டெமோபேட்ஸ் வெயிட்டை கிழிச்சிருக்கு. டெமோடோ வந்து ஹாப்ஸ் ஆல்மோஸ்ட் குழப்பது. தென் மதர் ஃபக்கர் லெவன் வந்து வெக்னாவோட பிடியிலிருந்து ரிலீஸ் ஆகி ஃபுல் பவர் யூஸ் பண்ணுற இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா மேக்ஸ் லெவன் வந்து ஸ்டில் வெக்னாவோட மைண்டில் தான் இருக்காங்க. தென் பேசிக்கலி 30 நிமிஷம் பிளாக் ஸ்க்ரீனுக்கு அப்புறமா லெவன் வந்து வெக்னாவை டிஃபீட் பண்ணுறாங்க. தென் இந்த இடத்துல வந்து மாதிரி ஃப்ரேம் த்ரோவர் யூஸ் பண்ணி எல்லா அப்சைட் டவுன் கிரீச்சரையும் கொண்டு வரே எக்ஸப்ட் ஒரு டெமோ கார்கன். அது ஹோப்ஸ் கண்டி விட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அந்த சீசன் வந்து நம்ம டேவிட் ஹோப்பரை கொஞ்சம் கூலாக கெத்தாக கணக்குங்கிறதுக்கு வேண்டிய. தென் டெமோ கார்கன் வெர்சஸ் ஹோப்பர் ஃபைட். இந்த சீனில் யூஸ் பண்ண வாழ் வந்து கேனன் மூவிலேருந்து எக்ஸாக்ட் சேம் சோட் தான். அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கரோட கேனன் மூவி ஜேசன் மோமோவோட இதில் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா அப்சைட் டவுன் கிரீச்சர்ஸுமே அதோட பவரை எழுதி சேர்த்துக்கிட்டு வருங்க. வெல் தேங்க்ஸ் டு லெவன். இப்போ ஸ்டீவ் நான்சி ராபின் எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. வெல் தேங்க்ஸ் டு லெவன். அந்த பிரான்ச்சஸ் வந்து உங்களை அரை மணி நேரமாக கிரஷ் பண்ணிட்டு உங்க எப்படி உயிரோடு இருக்காங்க தெரியல. ப்ளாட் ஆர்மர் ஒருவேளை அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் சீரியல் கிளியர் மாதிரி உங்களை ஸ்லோவா கொள்றதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல. ஸோ இப்போ வெப்பனை எடுத்துக்கிட்டு வெக்னா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்கே மைண்ட் ஃபேட்ல லெவன் கிட்ட தோத்துட்டு ரிட்டர்ன் ஆன வெக்னா வந்து கேஸ்லீன் பெட்ரோல் பம்பை யூஸ் பண்ணி மாடியிலேருந்து எரிச்சு தள்ளிவிட்டு டஸ்ட் ஆகிக்கிறாங்க. ஐ மீன் வாட் த ஃபக், லிட்டரலி என்னோட ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. அவ்வளோ பெரிய வில்லனை ஈஸியாக கொண்டுட்டாங்க. ஸோ வெக்னா டேட் நம்ம டீம் ஜெயிச்சிட்டாங்க. பட் நோப், சீசன் ஃபோரோட பார்ட் டூ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெக்னாவை சீசன் ஃபைவ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து வெக்னாவோட ஃபிசிக்கல் ஃபார்ம் தான் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட பார்த்த மாதிரி வில்லோட பெயிண்டிங்ல நம்ம பாய்ஸ் வந்து ஒரு பெரிய டிராகன் அகேன்ஸ்ட் சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த டிராகன் வந்து வெக்னாவாக இருக்கலாம். இந்த இடத்துல வெக்னாவோட ஃபிசிக்கல் ஃபார்ம் டிஸ்ட்ராய் ஆனதுனால வெக்னா வந்து ஒரு புதுசாக ஒரு டிராகன் ஃபார்ம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் சீசன்ல பார்த்த மாதிரி மைண்ட் ஃபிளேயர் வந்து ஹாக்கின்ஸ்ல ரேக்ஸ் ஹியூமன்ஸ் யூஸ் குஷ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு மைண்ட் ஃபிளேயர் ஃபார்முக்கு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வெக்னா அந்த இடத்துல டிராகன் ஃபார்ம் எடுக்கலாம். ஒருவேளை இப்படியும் கொண்டு போகலாம். பட் ஜஸ்ட் இது என்னோட தேதி மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து எடி டஸ்டினோட சீன். ரொம்ப ஹார்ட் வார்மிங் ஆன சீன். பட் அகைன் டெமோ பட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் டெமோ பட்ஸ் கிட்ட போய் சண்டை போட தேவையில்லாம இருந்துச்சு. பட் அப்படி இருந்தாலும் எடி டஸ்டினோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் ஃபைனல் சீன் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. அனதர் டஸ்டினோட கேரக்டர் டெவலப்மெண்ட், அதுவும் எடியோட அங்கிள் கிட்ட பேசின கான்வர்சேஷன் வேற லெவல். எடி வந்து சீசன் ஃபைவ்ல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதை பத்தி எண்டிங்ல பார்ப்போம். இப்போ வந்து என்சோ யூரியும் ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டு பிரசனுக்கு வராங்க. உங்க முன்னாடி வராம இருந்தது நல்லதா போச்சு. ஐ மீன் உங்க ரெண்டு பேருமே முன்னாடி வந்திருந்தாங்கன்னா உங்களோட சாகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ இப்போ உங்க ரெண்டு பேருமே ஒரு சேஃபான கேரக்டரா இருக்காங்க. இது வரைக்கும் சீசன் ஃபைவ்ல வந்து யூரிக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் லூக்கஸோட சீன். டேம், லூக்கஸோட ஆக்டர் வந்து சீசன் ஒன்ல இருந்ததோட சீசன் ஃபோர்ல வந்து ஆக்டிங் ரொம்பவே எலவேட் ஆயிருக்கு. இப்போ பெரிய ஒரு நிலை நடக்க வருது. என்னன்னு பார்த்தா ஹாக்கின்ஸை சுற்றி ஒரு பெரிய போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. லூக்கஸோட சீன் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஜேசனை திருப்பி அடிக்கிற சீன் எல்லாம். இப்போ ஜேசன் வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிற இடத்துல மங்கி கிடக்கிறதுனால பேசிக்கலி டெட். ஏன் மங்கி கிடக்கிறான்னா லூக்கஸ் அடிச்சதுனால. சிங்கிள் பஞ்ச் நாக் அவுட். கங்க்ராச்சுலேஷன் லூக்கஸ், ஃபர்ஸ்ட் மர்டர். இப்போ மேக்ஸோட ஹார்ட் பீட் நின்று 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ லெவன் வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி மறுபடியும் ஹார்ட் பீட்டை கொண்டு வந்து உயிரோட வர வச்சிடறா. நான் நெட் பிக் பண்ண போகிறதுல எனக்கு லூக்கஸும் மேக்ஸும் பேக் டுகெதர் ஆகணும். மூவி ஃப்ரைடே ஞாபகம் இருக்கா? ஸோ தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். இப்போ எல்லாருமே ஹாக்கின்ஸில் ரீயூனியன் ஆகிறாங்க. லெவன் வந்து தன்னோட ரூம் டோரை வந்து 3 இன்ச் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா. ஸோ ப்ரீவியஸ் சீசன் ரெஃபரன்ஸ். தென் மைக் ஓபரோட சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. இது சடன்லி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் மாறினது வந்து எனக்கு அவுட் ஆஃப் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. இப்போ சீசன் ஃபோரோட நெட் பிக்கை பற்றி பார்ப்போம். நெட் பிக்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு சில சீன் வந்து தேவையில்லாமல் இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான் தெரியல. எக்ஸாம்பிளாக எடி
டெமோபஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய டைம் இருந்துச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு. எடியோட டெத்துக்கு முன்னாடி சீசன் ஃபைவோட தேரி மேட்ச் ஆனாலும் பட் ஸ்டில் எடியோட டெத்து தேவையில்லாம இருந்துச்சு. தென் ஹாப்பர் வந்து ரேண்டம்லி சோவித்தில் இருக்கிற அப்சைட் ஃபியூச்சர் கூட சண்டைப்பட போனது அது சம்மாவும் ஒர்க் ஆனது. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசன்ல மைக்கி வந்து ரொம்ப டூஷ் பேக் மாதிரி நடத்தினது. பட் இப்படிலாம் இருந்தாலுமே சோஃபார் பெஸ்ட் சீசன் எவர். கண்டிப்பா சீசன் ஃபோர் வந்து சீசன் ஃபைவ்க்கான ஹைப்பை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ சீசன் ஃபைவோட தேரியை பற்றி பார்ப்போம். நிறைய தேரி இருக்கு. எடியோட ரிட்டர்ன், மெயின் வில்லன், லெவனோட டெத்து, டைம் டிராவல், மைண்ட் டிராவல் அண்ட் கூடவே என்னோட தேரியை பற்றியும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேரி என்னன்னா எடிக்கு வந்து சீசன் ஃபோர் லாஸ்ட் சீசனாக இருக்காது. ஏன்னா இந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ்ல வந்து யாசங்கிற ஒரு கேரக்டர் தன்னை வெக்னாவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி வேம்பயரா மாறுவாரு. தென் லாட்ஸ் ஆஃப் இயர் வெக்னா கிட்ட இம்ப்ரெஸ்மெண்ட் இருந்துட்டு வெக்னாவை பிட்ரே பண்ணி கொள்ற மாதிரி இருக்கும் டிஎன்டி, ஐ மீன் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ்ல, விச் இஸ் ஹெவிலி இன்ஸ்பயர் த ஷோ அண்ட் டஃபர் ப்ரோஸ். எடியோட டெத்து கூட சாக்ரிஃபைஸாக தான் இருக்கும், அதுவும் பேட்ஸால சேர்த்த மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ட்ரெடிஷனல் வேம்பயர் ஸ்டோரி. அது மட்டும் இல்ல, நம்ம எடியோட கையில பார்த்தோம்னா பேட்ஸோட டாட்டூ, பப்பட்ஸ் அண்ட் கூடவே ஒரு ஸ்பைடரோட டாட்டூ இருக்கும், அகைன் ஃபோர்ஸோட விங். இது மட்டும் இல்லாம டிஎன்டில கேஸோட டெத்தும் எடியோட டெத்துமே ஒரே மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல எடி பிளே பண்ண சாங் வந்து பப்பட். ஸோ எடி வந்து வெக்னா திரும்பி உயிரோட கொண்டு வந்து எடி ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதுக்கான ஃபோர்ஸ் ஷேடோவிங் கூட இது இருக்கலாம். செகண்ட் தியரி என்னன்னா வெக்னா வந்து சீசன் ஃபைவ்ல மீன் வில்லனா இல்லாமல் இருக்கலாம், லைக் ஆல்சோ இன் டிஎன்டி. இது சப்போர்ட் பண்ற மாதிரி எபிசோட் நைன்ல வந்து நம்ம வாய்ஸ் வந்து ஒரு டிராகன் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எபிசோட் ஃபைவ்ல வந்து டஸ்டின் சொன்ன மாதிரி வெக்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஜென்ரலா இருக்கலாம். Holy shit. Holy shit. That was incomprehensible. We lost me at Mothergate. Please be kind. Rewind. Still doing that shit, Andre? Oh, for sure. Yeah. மெயின் வில்லனை டிஃபிட் பண்ண லெவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். டஃபர் ப்ரோஸ் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஒரு ஆந்தாலஜியா கொண்டு போக ட்ரை பண்ணப்ப லெவன் வந்து சீசன் ஒன்னோட எண்டிங்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணுவா. பட் சீசன் ஒன்னோட சக்சஸ் வந்து அது ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிடுச்சு. தேர்ட் தியரி வந்து எடி சீசன் ஃபைவ்ல வேம்பயர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் லெவன் வந்து மைண்ட் டிராவல் லைக் இன் எக்ஸ்மேன் ஃபியூச்சர் பாஸ்ட்ல பண்ற மாதிரி டைம் டிராவல் இல்லைனா மைண்ட் டிராவல் சம்திங் லைக் தட், அப்சைட் டவுனை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எபிசோட் எயிட்ல பார்த்த மாதிரி அப்சைட் டவுன்ல வந்து ஸ்டில் வில் மிஸ் ஆன டைம் லைன் தான், ஐ மீன் அதாவது சீசன் ஒன் டைம் லைன் தான் இருக்கு. எனக்கு ஷோரா தெரியல, பட் லெவன் வந்து சீசன் ஃபைவ்ல வந்து டைம் டிராவல் பண்ணி லெவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வெக்னா உள்ள அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லைனா வெக்னாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடியே டைம் லைனை சேஞ்ச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் சீசன் ஒன் டு சீசன் ஃபோரோட ஸ்டோரியை பேசிக்கலி கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றது. இப்போ ஃபைனலி என்னோட தேரி என்னன்னா லெவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி சீசன் ஃபைவ்ல காணிக்கலாம். எடி வந்து கேஸ் ஐ மீன் வேம்பயர் ரிட்டர்ன் ஆகி வெக்னாவை கொள்ள இல்லைனா டிஃபிட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் சிம்பிளி வெக்னா வந்து டஸ்டின் சொன்ன மாதிரியே ஒரு ஜஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஜெனரலா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி இன் டிஎன்டி வெக்னாக்கு அப்புறமா ஒரு மெயின் வில்லனை டிஃபீட் பண்ற மாதிரி சீசன் ஃபைவ்ல கொண்டு போகலாம், லைக் மெயின் ஃபிளேயர் மாதிரி. மைண்ட் ஃபிளேயர்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, பட் நம்ம வில்லோட பெயிண்டிங்கில் பார்த்த மாதிரி லாஸ்ட் ஆஃப் வாய்ஸ் வந்து அந்த டிராகன் கூட சண்டை போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி வந்து இந்த டிராகன் வந்து மெயின் வில்லனாக இருக்கலாம், இல்லைனா அந்த டிராகனே வெக்னாவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட் வந்து வெக்னாவோட பாடி வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ வெக்னாவோட ஃபிசிக்கல் பாடி டிஸ்ட்ராய் ஆனதுனால வெக்னா வந்து மைண்ட் ஃபிளேயர் எப்படி தனியாக ஒரு ஃபிசிக்கல் பாடி உருவாக்குச்சோ அதே மாதிரி வெக்னா வந்து வெக்னா லெவலுக்கு ஒரு டிராகன் ஃபிசிக்கல் பாடி எடுத்துருக்கலாம் சீசன் ஃபைவ்ல. ஸோ இதை வந்து டிஃபிட் பண்ணுற மாதிரி காணிச்சிருக்கலாம். ஸோ ஹவர் சீசன் ஃபைவ்ல வந்து நான் கேலப் ஏகே லூக்கஸோட ஆர்க்காக எதிர்பார்த்துக்கிறேன். பிகாஸ் கேலப் வந்து ஆக்டிங்கில் ஜஸ்ட் நெயில்டுன்னு சொல்லலாம், அதுவும் இந்த சீன் வந்து ஆக்சுவலி ரியலி இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. Anyway, that's it for the show, guys. Thanks for listening to this episode. So, till then, we say to you. The video pudichi irundhuchina, comment pannunga, share pannunga, video like nareya podunga.